ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு டிப்ஸ் வீடியோட தான் வந்திருக்கேன். ஒரு 10 டிப்ஸ் நச்சுன்னு ஒரு 10 டிப்ஸ் அதோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப 10 டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆமாப்பா, இந்த டிப்ஸ் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெசிபியோடையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையினா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டிப்ஸோடு தான் நான் வந்திருக்கேன். எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ் தான். ஸோ ரொம்ப லேட் பண்ணல. ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். டிப் நம்பர் 1, நம்ம அடிக்கடி வெயில் நேரத்தில் பால் உர ஊற்றுவோம், தயிருக்கு போட்டு வைப்போம். ஆனால் சில சமயம் நமக்கு தயிர் மோரெல்லாம் சரியாக பிடிச்சுன்னா இதுக்காக நம்ம கடையில் வாங்கி நம்ம உர ஊற்ற தேவையில்லை. நம்ம காய்ச்சி வச்ச பால் ஓரளவுக்கு மிதமான சூடு இருக்கும்போது நைட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாவை போடுங்க. அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உறைஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் போடும்போது அதில் வந்து இருக்கிற ஒரு ஆசிட் வந்து அந்த பாலில் இருக்கிற ஒரு என்சைம்ஸோட கலந்து அது வந்து உரைய வச்சிரும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, 2 பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 வரமிளகாய் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் போட்டு உரைய வைக்கலாம். அதே மாதிரியே நல்லாவே உறைஞ்சிரும். இதில் இன்னும் ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நீங்கள் கழுவிட்டு தோல் சீவிட்டு அதில் போட்டிங்கன்னா தயிர் வந்து ரொம்ப வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக உறைஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய பால் ஆக்சுவலி ஒரு தண்ணியான பால்னால எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் உறைஞ்சிருக்கு, மோர் அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் உறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் கெட்டியான பால் நீங்கள் ஊற்றி நீங்கள் உரைய வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகவே உறைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்மளுக்கு தயிர் உர ஊற்றுறோம், வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க, இதுக்காக நம்ம கடையில் போயிட்டு ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிலாம் உர ஊற்ற தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டிப் நம்பர் 2, இப்போ நம்ம பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1 அரை அந்த மாதிரி நம்ம வந்து பாசிப்பருப்பு ரொம்ப ஒரு கைப்பிடி அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் அப்படி இல்லாமல் 1 டம்ளர் வந்து அரிசி வச்சோம், பச்சை அரிசி வச்சோன்னா அதில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு வச்சு செய்யும் போது, அதாவது இப்போ 1 பங்கு அரிசி அப்படின்னா அதில் 1/4 பங்கு நம்ம பாசிப்பருப்பு போட்டு பைத்தமருப்பு சிறுப்பருப்புன்னு சொல்வோம், அதை போட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சிங்கன்னா பொங்கல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வந்து குழைவாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம அடிக்கடி பால் பாக்கெட் வாங்கியிருப்போம், நம்மளுக்கு தான் பசுப்பால் அதிகமாக எல்லார் வீட்லேயும் கிடைக்காது, பால் பாக்கெட் தான் வாங்குவோம். ஸோ பால் கவராக இருக்கட்டும், ஆயில் கவராக இருக்கட்டும், பருப்பு கவராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறாம அதிலே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சோம் அப்படின்னா அது ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அதை கட் பண்ணி தூக்கி போட்டோம்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரித்து கொடுக்கும்போது அந்த குட்டி குட்டி பீஸெல்லாம் பார்த்து பிரித்து கொடுப்போமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. ஸோ வந்து நாளைய ஜெனரேஷனுக்காக இப்போ நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டுமே, அந்த கவரோட அப்படியே ஆயில் கவராக இருக்கட்டும், பால் பாக்கெட்டாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அது கூடயே ஒட்டியிருக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரீசைக்ளிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்துட்டு தண்ணி கிடைக்கல அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் இதனால் வரும் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த டிப் சொல்கிறேன். சார், டிப் நம்பர் 4, அடிக்கடி நம்ம குக்கரில் விசில் வைக்கும் போது சைடில் ஒழுகும், சைட்லலாம் ஊற்றுவோம், அந்த விசில் சைடு மேல் ஃபுல்லாக ஊற்றிட்டு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைச்ச உடனேயே அந்த கேஸ் கட்டை தூக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. என்னோடய ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படி ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட எந்த ஒரு லீக்கும் வராது, நல்ல விசில் சூப்பராக வரும். நீங்கள் என்ன தான் ஒரு உங்களோட விசில் வந்து உங்களோட குக்கர் டம்பக்கா குக்கராக இருந்தால் கூட அது சூப்பராக வந்துடும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே ஒர்க்அவுட் ஆகும். சார், டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு நிறைய உரிக்கணும் அந்த மாதிரி டைமில். ஸோ பூண்டு நிறையவே இருக்குது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக அதை அப்படியே வச்சுட்டா சொத்த பிடிச்சிரும். நம்ம வந்து அடிக்கடி நம்ம சமைக்கணும் அப்படின்னா கூட பூண்டு பேஸ்ட் நம்மளுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இஞ்சி பேஸ்ட் எப்படி 2 மாதம் வரைக்கும் கிடைமா இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கு, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது வந்து செப்பரேட்டாக பூண்டு பேஸ்ட் எப்படி வந்து கெடாமல் இருக்கணும், கொஞ்சம் கூட கலர் மாறவே வராது, கிட்டத்தட்ட 1 வீக்கு அப்புறம் கூட எனக்கு கலர் மாறவே இல்லை, நான் ஒரு 10-15 டேஸ் வரைக்குமே நான் வச்சுருந்தேன். ஸோ பூண்டை நல்லா உரிச்சிட்டு நல்லா ஒரு பல்ஸ் சுற்றிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு அதையும் சேர்த்து இந்த சுற்றிக்கோங்க. இதுக்கு தண்ணிக்குன்னு எதுவுமே விட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சுற்றி வந்துட்டிங்கன்னா நல்லா குழக்குழம்பு நல்லாவே குழஞ்சிரும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதில் கொஞ்சமாக வினிகர் போட்டிங்கனாலும், கல்லுப்பு போட்டாலே இது வந்து வீணாக போகாது. ஸோ இன்னும் உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வினிகர் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு நம்ம நசுக்கி வச்சா கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக கலர் மாறிடும். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கலர் மாறாது, அதே ஒயிட்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டிப் நம்பர் 6 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டை அதிகமாக நம்ம வந்து ஊற வச்சு தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஊற வச்சு செய்யவே செய்யாதீங்க, நல்லாவே இருக்காது. ஸோ மொச்சக்கொட்டை காரக்குழம்பு நான் ரொம்ப சூப்பராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொச்சக்கொட்டையை வாங்கி அதில் கல் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சட்டியில் போட்டுங்க.
நல்ல கொஞ்சம் பழைய சட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல இரும்பு சட்டியாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, கனமான சட்டி எடுத்துக்கோங்க. அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சும்மாவே வச்சு நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும், எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல, அந்த மொச்சக்கொட்டையிலேயே ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் வந்து லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கார்னர் கொஞ்சம் வெடிச்சு வெடிச்சு வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து சிம்லேயே வச்சு பண்ண பண்ண என்ன ஆகுன்னா நல்லாவே வெந்துடும், நல்லா அது வந்து ரோஸ்ட் ஆகிடும், நல்லா வாசனையாகணும். இப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றி வேக வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் மொச்சக்கொட்டை சூப்பராக உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் குக்கர்லாம் வைக்க தேவையில்லை, இந்த மாதிரி மொச்சக்கொட்டை நல்லா நசுங்கினாலே நல்லா நசுங்கிடும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மொச்சக்கொட்டையோட அந்த வாசனையும் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த குழம்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிப் நம்பர் 7 என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி கீரை வந்து கடையில் செய்வோம், கீரை குழம்பு வைப்போம், ஆனால் கீரையோட நிறம் மாறிடுச்சுன்னா சாப்பிடவே கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதுக்கான டிப் தான் இது. நல்லடி கீரை கடைகளும் நான் ஒரு வீடியோவில் வந்து செப்பரேட்டாக இந்த வீடியோ போட்டிருக்கேன், இதனால் டிப்ஸ்க்காக இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முளைக்கீரை எடுத்துகிட்டு இதை மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இதை வந்து நீங்கள் அருவாமனை இருக்குல்ல அதிலலாம் அறிய வேண்டாம், சும்மா கையில் பிச்சு போட்டாலே போதும். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சின்னதாக 2 தக்காளி இதை போட்டுக்கோங்க. பூண்டு உரித்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு 7-8 ஒரு பூண்டு பல் வந்து நான் உரித்து போட்டுக்கிறேன். உரித்து போட்டுட்டு இதில் ஒரு சின்னோண்டு ஒரு துண்டு வந்து பெருங்காயம் போடுறேன். உங்ககிட்ட பெருங்காய பவுடர் இருக்குன்னா கடைசியாக நம்ம கடையும்லாம் அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு கொஞ்சமாகிட்டு தண்ணியை ஊற்றி அதை வேக வைக்க போகிறேன். இதை நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறிடும். இதை வந்து ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் சும்மாவே அது வந்து வேகட்டும். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கலர் மரமாக அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். டிப் நம்பர் 8 என்ன பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வீட்டில் நெய் காய்ச்சுவோம். நெய் காய்ச்சும் போது நம்ம கடையில் வாங்குற நெய் எந்த அளவுக்கு பியூராக இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அடிக்கடி வந்து நம்ம வீட்டில் நெய் காய்ச்சிட்டு தான் ரொம்பவே நல்லது. நான் இப்போ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நான் கடையில் வாங்குறதே கிடையாது. ஸோ அப்போ நெய் காய்ச்சும் போது ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு போடுவோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கல் உப்பு போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டு நீங்கள் நெய் காய்ச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை இல்லைனா கருவேப்பிலை போட்டு கூட காய்ச்சிங்க, ரொம்பவே வாசனையாக இருக்கும். டிப் நம்பர் 9 என்ன பார்த்தீங்கன்னா, பூண்டு நிறையா இருந்துச்சுன்னா உரிக்க உரிச்சு 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 கையோ அந்த கை கார்னர் அந்த நகை எடுக்கலாம் ரொம்பவே எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உரிச்சாலுமே வந்து அந்த எரிச்சல் இருக்கவே தெரியும். சும்மா 2 பூண்டு 3 பூண்டுலாம் நம்ம உரிச்சிட முடியும், கிட்டத்தட்ட நிறைய பூண்டு 1/2 கிலோ 1 கிலோ பூண்டுலாம் உரிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். சும்மா அந்த பூண்டை பல்ல மட்டும் உரிச்சிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் அதை போட்டு ஊற வச்சுருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன், நிறைய 1 கிலோலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஸோ இதனால் பூண்டு வெந்துருமான கண்டிப்பாக வேகாது, ஏன்னா மேடம் இருக்க தோல் மட்டும் தான் நம்மளுக்கு வளர்ந்துட்டு வந்துடும். பூண்டு வந்து கண்டிப்பாக வேகவே வேகாது, ஏன்னா பூண்டோட தோல் வந்து அவ்வளோ ரஃப்பாக இருக்கும். ரொம்ப மெலிசான தோல், ரொம்ப இலசான பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் கையிலேயே உரிச்சிடலாம். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது தான் நம்ம இப்படி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ தண்ணியில் போட்டுட்டு இப்படி எடுத்தாலே அழகாக அந்த தோல் வளர்ந்துட்டு வந்துடும். ஒரே ஒரு உடை உடைச்சாலே போதும் அழகாக நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் கூட வெந்திருக்காது, கலரும் மாறியே இருக்காது, அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் குறைஞ்சே இருக்காது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரியே டிப் நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு உரிக்கிற மாதிரி நம்மளுக்கு வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும். எவ்வளோ வெங்காயம் உரித்தாலும் கண் எரிச்சல் போகாது, அதனாலே நம்ம வந்து கண்ணில் வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் நிறைய ஒரு 1 கிலோ வெங்காயம் இருக்குன்னா 2 சைடு அந்த கார்னரையும் அந்த 2 சைடும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு உரிக்க நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் கையை நம்மளுக்கு எரியும், ரொம்ப நேரம் கண் எரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இது ஏன்னா நம்ம நிறைய வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவோம், தோல் எடுக்கிறேன்னு. ஸோ இதே மாதிரி என்னென்னா, அதே டிப் தான், ஒரு இளஞ்சூடான தண்ணியில் அந்த வெங்காயத்தில் 2 சைடு கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட கண் எரிச்சலும் இருக்காது, அந்த கையை எரிச்சலும் இருக்கவே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தோல் அப்படியே வளர்ந்துட்டு வந்துடும். ஸோ எல்லா வெங்காயத்தையும் வந்து 1 கிலோ 2 கிலோலாம் இருக்குது உரிக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, ஒரு 5-10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை லைட்டாக எடுத்தால் கூட இப்படி நம்ம நகமே தேவையில்ல, அந்த நம்ம கையை வச்சு லைட்டாக எடுத்தால் கூட அழகாக வந்துடும், ஈஸியாக உரிச்சிட முடியும். இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணும் எரியவே எரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் இருந்தால் கூட ரொம்ப ஒரு பெரிய பாரமாயும் வெங்காயம் உரிக்கணுமே கட் பண்ணணுமே தெரியாது. ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது எல்லோரும் டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.